ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 2025 5 பில்லியன் US டாலர்ஸ் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு இந்தியா வந்து இலக்கு வச்சிருந்தாங்க. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் மிசைல். இந்த மிசைல் வந்து இந்த 5 பில்லியன் US டாலர்ஸ்ல வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பங்காற்றும் அப்படிங்கிற மாதிரியும் இந்தியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. 2 மாதங்களுக்கு முன்னாடி இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையில 375 மில்லியன் US டாலர்ஸ் மதிப்புல ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருந்தது. இதன் மூலமா கிரவுண்ட்ல இருந்து ஆன்டி ஷிப் மிசைல், கடற்பரப்பில் உள்ள கப்பல்களை எதிர்மறைத்து தாக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பு வந்து இந்தியா வந்து பிலிப்பைன்ஸுக்கு வழங்குறதா அந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருந்தது. அதன் பிறகு வியட்நாம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த 2 நாடுகளும் இந்தியாவுடைய பிரம்மோஸ் வாங்கறதுக்காக ஆர்வம் காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா தரப்பிலிருந்து அர்ஜென்டினா, பிரேசில், இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் பிரம்மோஸ் ஏற்றுமதி தொடர்பா இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. இதுல வந்து இப்போ ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த சிக்கலை கடந்து நாங்க வந்து வெற்றிகரமா பிரம்மோஸ் ஏவுகணை வந்து ஏற்றுமதி செய்வோம் அப்படின்னு இந்தியா அறிவிச்சிருக்காங்க. அந்த சிக்கல்கள் என்னன்னா, முதல்ல இருக்கிறது வந்து சமீபத்துல இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணை வந்து ஆக்சிடென்டலா பாகிஸ்தான் உள்ள வந்து போய் விழுந்தது. இந்த செய்தி வந்து நம்ம பார்த்திருப்போம். இதற்கு வந்து பிலிப்பைன்ஸ் தரப்புல இருந்து இந்தியா கிட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பிரம்மோஸ் ஏவுகணை வந்து எப்படி பாகிஸ்தானுக்குள்ள போனுச்சு, இதுல ஏதாவது டெக்னிக்கல் எரர் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து இந்தியா தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் ஏற்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்கொயரிங்கிறது வந்து ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அந்த என்கொயரி வந்து முழுமையாக நிறைவு செய்ததுக்கு அப்புறம் இது சம்பந்தமா ஒரு அறிக்கையா நாங்கள் வந்து பிலிப்பைன்ஸ்க்கு வழங்குவோம் அப்படிங்கறத வந்து இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. 2வது தடை என்னன்னா, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், பிரம்மோஸ்ங்கிறது வந்து இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பு ஏவுகணை அமைப்பு தான். இந்தியாவுடைய டிஆர்டிஓவும் ரஷ்யாவுடைய என்பிஓஎம்மும் 2 அமைப்புகளுக்குமே இந்த பிரம்மோஸ்ல வந்து பெரிய பங்கு இருக்கு. இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கான பெரும்பாலான ஸ்பேட் பார்ட்ஸ், அதோடைய இன்ஜின் அமைப்புலாம் வந்து ரஷ்யாவில இருந்தான் இந்தியாவுக்கு வரணும். இந்த என்பிஓஎம் அமைப்பின் மீது வந்து அமெரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் பவர்ஸ் வந்து நிறைய பொருளாதார ரீதியான தடைகளை வந்து விதிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஏற்றுமதி செய்யறதுலயும் ஒரு தடை இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்து அதோடைய ஸ்பேட் பார்ட்ஸ், அதே மாதிரி இன்ஜின்ஸ் எல்லாம் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாகவும் பல்வேறு நாடுகளும் இந்தியா கிட்ட வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி ரஷ்யா மேல இருக்கிற தடை காரணமா பிரம்மோஸ் நாங்க வாங்கணும்னு முடிவு பண்ணா அது கிடைக்கிறதுல வந்து எங்களுக்கு சிக்கல் ஏற்படுமா அப்படிங்கறதையும் கேட்டிருக்காங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவிற்கும் இடையில இருக்கிறது ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட், இரு நாடுகள் சம்பந்தப்பட்டதுதான். இதுல வந்து ரஷ்யாவுக்கான எந்த ஒரு ரோலுமே கிடையாது. பிரம்மோஸ் நாங்க தான் வழங்குவோம், நாங்களும் அதற்கான மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம், ஸ்பேர் பார்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு லாஜிஸ்டிக் சப்போர்ட்டையும் ரஷ்யா வழங்க மாட்டாங்க, இந்தியா டைரக்டா தான் செய்யும். அதனால இந்த சாங்ஷன்ஸ் எதுவும் இந்தியா வந்து பாதிக்காது. அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ், இன்ஜின் அமைப்புகள் எல்லாத்தையும் நாங்க வந்து ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பிரம்மோஸ் ஏற்றுமதி அப்படிங்கறத வந்து இந்தியா முழுக்க முழுக்க கவனம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பிலிப்பைன்ஸ் கூட போட்ட அக்ரிமெண்ட் மாதிரியே விரைவில் வியட்நாம் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூடயும் இதே மாதிரியான ஒப்பந்தங்கள் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. மேலும் குறிப்பாக லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் இதெல்லாம் வந்து சைனாவுடைய அண்டை நாடுகள், இந்தியாவுடைய முக்கியமான நெய்பரிங் கண்ட்ரி, சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளாகவும் இருக்காங்க. ஸோ இந்த நாடுகளுக்கு இந்தியாவுடைய ராணுவ தளவாடங்களை வந்து ஏற்றுமதி செய்யும் பட்சத்தில் அது வந்து சீனாவிற்கும் நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது. ஏற்கனவே இந்தியாவுடைய அந்த பல்வேறு ராணுவ உதிரி பாகங்கள், இரவில் பார்க்கக்கூடிய கருவிகள் இதெல்லாம் வந்து பிலிப்பைன்ஸ், வியட்நாமுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய ஏற்றுமதி திறனை வந்து மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.